4tamilmedia.com தினமும் உலகை புதிதாய் காணலாம். தமிழ்மீடியா.com வணக்கம். ஃபோர் தமிழ் மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஃபோர் தமிழ் மீடியா வியூவர்ஸ்க்கு வந்து வணக்கம். நான் இந்த படத்தோட டைரக்டர் மணீஷ் பாபு. படத்தோட பேர் வந்து புதுமுகங்கள் தேவை. இதில் இது சப்ஜெக்ட் வந்து படத்துக்குள்ள படம், டோட்டல் என்டர்டெயின்மெண்ட் ஹியூமர். ஸ்டோரி ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் என்னென்னா, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோடும் ப்ரொடியூசரோடும் ஸ்டோரி. ப்ரொடியூசர் வந்து முதல்ல ஹோட்டலில் சூப்பர்வைசராகிட்டு வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களை வந்து ஒட்ட பைசா கூட இல்லாமல் ஒரு படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறது, அவங்களோட ஸ்ட்ரகிளிங் இதெல்லாம் வந்து ஹியூமராகிட்டு காமிச்சு நல்லொரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. இதில் மீதி டெக்னீஷியன்ஸ் வந்து கேமராமேன் ராஜேஷ் யாதவ், சரவணன், எடிட்டர் வந்து சுரேஷ் அரஸ், ஆர்ட் டைரக்டர் மோகன மகேந்திரன், மியூசிக் டைரக்டர்ஸ் புதுசு ட்வின்ஸ் டூன்ஸ். நாலு சாங்ஸ் இருக்குது, அவங்கள நல்லா பண்ணியிருக்கு. வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின ஒளிப்பதிவாளர் திரு ரமேஷ் யாதவ் அவர்கள் இங்கே நட்புக்காக எல்லாரும் வந்திருக்காங்கன்னு சொன்னாரு. நான் உறவுக்காக வந்திருக்கேன். சிவாஜி தேவ் வந்து என்னுடைய மகன். அவரை வாழ்த்துறதுக்கும் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற நிறைய எங்கள் துறையை சேர்ந்த வல்லுநர்கள்லாம் இங்கே இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது வந்து எனக்கு முன்னாடி பேசினதுலேயே கொஞ்சம் அதிகமாக பேசினது ஒளிப்பதிவாளர் அவர் தான், அதனால் அதை தான் நான் பிக் பண்ணி பேசுனேங்க. அவர் சொன்னார் கேமரா பின்னாடி இருக்கிறது தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. நான் அவருக்கு மிரட்டியே பழக்கம்னு நினைக்கிறேன். ஏன்னா கேமரா பின்னாடி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தா தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு. கஷ்டமாக இல்லையா அவங்களுக்கு? கஷ்டம் தானே, அதை சொல்லணும். எனக்கு ஒளிப்பதிவு தான் பிடிக்கும்னு ஸ்டைலாக சொன்னீங்க. எனிவே, எல்லாமே இங்கே கஷ்டம்தான். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் படைக்கக்கூடியது தான் இந்த திரைப்படங்கள். இந்த படம் சிறப்பான வெற்றி அடையணும்னு எங்கள் சினிமாவை நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாருக்கும் கடவுள் சினிமா தான், அதனால் இந்த படம் நிச்சயமாக நல்ல வெற்றி அடையணும். வழக்கமாக சினிமாவை பற்றின ஒரு கதை எடுத்தால் அது வந்து ஜனங்களுக்கு புரியாது. அந்த காலத்துலலாம் நாங்கள் தான் சிரிப்போம், அவங்களுக்கு அது ஒன்றுமே புரியாது. ஆனால் இப்போ வந்து ஜனங்கள்லாம் பயங்கரமாக சினிமாவை பற்றி ஷார்ட்டு கிராஃபிக்கு எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் நிச்சயமாக இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி படம் வந்துருக்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. குறிப்பாக இங்கே சிறப்பாக நடிக்கக்கூடிய சமுத்திரக்கணி உட்கார்ந்துருக்காரு. அடுத்து ஏன் சிரிக்கிறீங்க கணி? நல்லா நடிப்பீங்க. உட்காந்துருக்கும் போது கூட நல்லா நடிச்சுட்டே உட்காந்துருக்காரு பாருங்க. அவருக்கு வந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மரியாதைக்குரிய திரு பாலு மகேந்திரா சார் அவர்கள் எப்பவுமே எல்லாரையும் வந்து அவரை என்கரேஜ் பண்ணக்கூடியவர். அவர் வந்து நம்ம ஒரு திரைப்படத்துறையில் ஒரு பெரிய முன்னோடியான ஒரு மிகப்பெரிய மனிதர். நான் இயக்கக்கூடிய சீரியல்கள் எல்லாம் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ உற்சாகம் கொடுப்பாரு. அதே மாதிரி இன்றைக்கும் இங்கே புதுமுகங்கள் தேவைங்கிற படத்துக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பாக ஒரு சிறந்த மனிதராக இங்கே வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். என் பேர் சிவாஜி தேவ். இன்னைக்கு வந்து நம்ம புதுமுகங்கள் தேவை ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். படத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா, என்னோட கேரக்டர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ப்ளே பண்ணுறேன். அண்ட் இது வந்து ஒரு ரெண்டு விதமான நண்பர்களுக்கும் சார்ந்த ஒரு கதை. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நார்மலாக எவ்வளோ கஷ்டப்பட்டு படங்கள் பண்ணுறாங்க, அவங்களால அவங்களுக்கு உடனே டைரக்டர் அந்தஸ்து கிடைக்கிறது கிடையாது. சில பேர் 15 வருஷம் 20 வருஷம்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இன்னும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வராரா இல்லையான்றது தான் சப்ஜெக்ட்டு. ஸோ நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ப்ளே பண்ணியிருக்கேன். ராஜேஷ் யாதவ் சார் கேமராமேன் சார் வந்து ப்ரொடியூசராக ப்ளே பண்ணியிருக்காரு. படம் நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி இந்த வெளியீட்டு விழாவில், இசை வெளியீட்டு விழாவில் வந்து ட்வின்ஸ் டியூன்ஸுன்றவங்க தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு. தமிழில் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் படம். ஸோ நாலு பாட்டு பண்ணியிருக்காங்க, நாலு பாட்டும் நல்லா வந்திருக்கு. எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து கருவிழின்னு ஒரு பாட்டு, ஒரு டுயட் சாங் இருக்குது, மெலடி சாங், அது நல்லா வந்திருக்கு. ஸோ இது நீங்கள் பார்த்து ரசித்து எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பெரியோர்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கும்,
தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் எங்கள் என் ஐயா பாலுமகேந்திரா சார் அவர்களுக்கும் வணக்கம். இந்த படம் வந்து திடீர்னு எனக்கு கிடைச்ச ஒரு படம் தான். ஒரு நாள் நைட்டு 12 மணிக்கு எனக்கு கால் வந்தது. இது மாதிரி ராஜேஷ் யாதவ் சார் தான் கால் பண்ணார். கால் பண்ணி கதை இருக்கு வா கேட்கலாம் அப்படின்னாரு. போய் அவரை மீட் பண்ணி கதை கேட்கும்போது கதை கேட்க முடிச்சோன்னா மணி வந்து 4 மணி. சாப்பிடல, கதை கேட்டு தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போனோம். எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ் பிடிச்சாங்க ரோட்டில். இந்த படம் எல்லாருமே உழைச்சிருக்கோம், எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு நல்ல ஆடியன்ஸ்லேருந்து நல்லா ரிசீவ் பண்ணுவாங்கன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். அவர்லேருந்து சரி என்னை மதிச்சு என்னோட ரசிகர்கள், தாத்தாவோட ரசிகர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. டே நைட் தூங்காமல் அவங்க எல்லாரும் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. என்னை மதிச்சு என் நண்பர்கள் தூங்காமல் நேற்று ராத்திரி ஃபுல்லாக வந்து இந்த போஸ்டர்ஸு பேனர்ஸு இதெல்லாம் அடிச்சிருக்காங்க. என்னோடய நண்பர் எட்வின், ரவி நிறைய பேர் தூங்காமல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ எனக்கு தெரியுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ தான் இந்த படத்தோட கதை. ஏன்னா அந்த கதை வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக உயிர் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தில் வந்து ஃப்ரெண்டு வந்துட்டு காசே இல்லாமல் எப்படி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறான் ஒரு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு தான் வந்து இந்த கதை. ஸோ ராஜேஷ் யாதவ் சார் வந்து ப்ரொடியூசர், நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ இந்த படம் வந்து நல்லபடியாக வரும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னை தயாரித்த தயாரிப்பாளரும் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரவி சார், கணேஷ் சார், மணிஷ் பாபு சார் என்னோட டைரக்டர் சார், ராஜேஷ் யாதவ் சார், சரவணன் சார் எல்லாருக்கும் நன்றி. நண்பர்களே, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். காரணம் என்னுடைய ஸ்வீட்டியாக பேசுகிறப்ப சொன்னாங்க சிவாஜி தேவ் தந்தை மகன் என்று குறிப்பிட்டாங்க. எனக்கு சிவாஜி தேவ், சிவாஜி தேவ் என்னுடைய மாணவர். என்னுடைய திரைப்பட பள்ளியில் நடிப்பு பயிற்சி வாய்ந்தவர். அவருடைய ஒரு படம் இன்றைக்கு ஆடியோ ரிலீஸ். அதனால் எனக்கு இது மிக சந்தோஷமான ஒரு நாள். அவர் அழைப்பு ஏற்றி நான் இங்கு வந்திருக்கிறேன். பேரலை பார்க்கும்போது தெரிகிறது எந்த நோக்கத்துக்காக இந்த படத்தை எடுத்தார்களோ அந்த நோக்கம் நிச்சயமாக வெற்றி பெறும் நினைக்கிறேன். சிவாஜி தேவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் குறிப்பிட்டே ஆக வேண்டும். எனக்கு சிவாஜி தேவ் என்றால் ரொம்ப ரொம்ப அடக்கமான ஒரு பிள்ளை, ரொம்ப மரியாதையான ஒரு பிள்ளை. அவர் அப்படித்தான் இருப்பார். ஏனென்றால் அவர் பிறந்த இடம் அப்படி. அவர் யாருடைய பேரன் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த பரம்பரை அப்படி. அந்த பிள்ளையின் அட்டகாசமான ஆட்டத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. என்னுடைய மாணவர்களுக்கு, திரைப்பட பள்ளி மாணவர்களுக்கு நான் ஒன்று அடிக்கடி சொல்வது உண்டு. சமீபத்தில் கூட அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். திரைப்பட பள்ளி வைப்பதற்கு முன்பு என்னிடம் பயின்று போன பாலா, வெற்றிமாறன், சீனு ராமசாமி, ராம், சுதா போன்றவர்களுக்கு சொன்ன ஒரு விஷயம்தான். என்னுடைய கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, நாக்கி வேஷம் போட்டால் குறைத்துத்தான் ஆகணும். நாக்கி வேஷம் போட்டால் குறைச்சிட்டா ஆகணும். வாலாட்ட தெரியணும், நடுச்சந்தியில் புணர தெரியணும், காலத்திற்கு ஒன்று போக தெரியணும். இதெல்லாம் நாக்கி வேஷம் போட்டால் பண்ணணும். ஒன்று வேஷம் போடாத போட்டால் இதெல்லாம் பண்ணியே ஆகணும். ஆனால் இதே சமயத்தில் என்னுடைய நண்பரும் அசாத்தியமான ஒரு திறமைசாலி, இந்த நாட்டுடைய அசாத்தியமான ஒரு திறமைசாலி நடிகருமான ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் என்று கொஞ்சம் பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரிடம் நான் ஒரு நாள் கேட்டேன், எப்படிப்பா சினிமாவை உனக்கு ஆழமாக தெரியும், எப்படி நீ இந்த குப்பைகளை பண்ணுகிறாய் என்று. அவர் சொன்னார், பாலு நான் இந்த குப்பைகளை பண்ணும் பொழுது என்னை விட திறமையாக இந்த குப்பைகளை யாரும் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது என்று அந்த சவாலோடு நான் பண்ணுவேன் அப்படி என்று
குறிப்பிட்டார்கள். இதை பார்க்கும் பொழுது எனக்கு சிவாஜி தேவை இன்று படத்தில் பார்த்த பொழுது எனக்கு அதுதான் அந்த ஞாபகம் அற்புதமாக பண்ணியிருக்கிறார். கோடம்பாக்கத்தின் தேவைகளை, கோடம்பாக்கத்தின் தேவைகள் அனைத்தும் அவர் புரிந்து கொண்டு அதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த முன்பே குறிப்பிட்டேன், இந்த படம் எந்த நோக்கத்துக்காக எடுக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வெற்றி பெற வேண்டும் என்று நாம் வணங்கும் பிரபஞ்ச சக்தியை வணங்கிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜேஷ் யாதவ், ராஜேஷ் யாதவ் கூட நான் ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்கோம், சில்லுன்னு ஒரு சந்திப்பு. இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி கேமராமேன். ஆனால் அவங்க நடிக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் நம்பவே இல்லை அவங்க சொன்ன போது. ஸோ கண்டிப்பா அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் ஐ விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் தி என்டையர் டீம். எல்லாம் புது முகங்கள், டைட்டிலே ரொம்ப நியூ ஃபேஸ் வெச்சு பண்ணியிருக்காங்க. தமிழ்மீடியா.com நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இது வந்து ஒரு நல்ல கதை, அதை வந்து காமெடியாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல கேரக்டர்ஸ் இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து யூஸ்வலாக சினிமாவில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து இது ஒரு இயல்பான ஒரு கதை, இயல்பான கேரக்டர்ஸாகவே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மணிஷ் பாபு டைரக்டர். மலையாளத்தில் பல பிரபல டைரக்டர்கள்ட்ட உதவியாளராக இருந்திருக்கிறாரு. நல்ல விதமாக எடுத்திருக்கிறார் இந்த படத்தை. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆகணும், நீங்கள் ஆக்குவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம். மணிஷ் வந்து இந்த படத்துக்கு கூப்பிட்டு இந்த கேரக்டர், என்னுடைய கேரக்டர் சொன்னார், அண்ணாச்சி ஒரு கேரக்டர் நடிக்கிறீங்க, அண்ணாச்சி நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்றீங்களா, இல்லை அண்ணாச்சியாக நான் நடிக்கிறேன்னு சொல்றீங்களா, இல்லை இல்லை அண்ணாச்சி கேரக்டர் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னாரு. சரி ரைட், என்ன கேரக்டர் சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்து போனதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சது, நடித்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு காமெடியான ஒரு சப்ஜெக்டு. நடிக்கும்போதே நான் கிரேன் மனோகர், தம்பி தேவ் எல்லாரும் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரே ஃபேமிலியாக எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பாடல்கள் இன்னைக்கு தான் பார்க்குறேன், ரொம்ப ஒரு ஒரு பாடலுக்கும் வந்து இங்கே விழக்கூடிய கைத்தட்டு பல மடங்காக தியேட்டரில் விழணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் ஆகணும் அப்படின்னு இல்லாமல் இறைவனை வேண்டிக்கிறேன். வெற்றி படம் ஆக்கணும் தமிழ் ரசிக பெருமக்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபோர் தமிழ் மீடியா டாட் காம் ரசிகர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நான் உங்கள் முகேஷ், பின்னணி பாடகன். புதுமுகங்கள் தேவை என்ற ஆடியோ லான்ச்சுக்கு நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். இந்த படத்தோட இசையமைப்பாளர் ட்வின் டியூன்ஸ் இவர்களோட இசையில தான் நானும் என்னோட இணைந்து திரைப்பட பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் அவர்களும் இணைந்து அடிச்சா கில்லி என்ற பாடலை பாடியிருக்கோம். ஸோ இந்த பாட்டு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் ஒரு ஒரு பாட்டும் ரொம்ப அழகாகவும் அற்புதமாக வந்திருக்கு. இதில் இன்னொரு சிறப்பு, இதில் பாடலாசிரியர் டாக்டர் கிருதி அவர்கள் எல்லா பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ ஒரு ஒரு பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கிறதுனால இந்த ஆல்பத்தை நீங்கள் கேட்டுட்டு இந்த ஆடியோவை பெரிய அளவில் வெற்றி பெற வைக்கணும். அதே போல் இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக புதுமுகங்கள் தேவை டீம் எல்லாருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பட் நல்லா இருக்கு, ட்ரெய்லர் ஜாலியாக இருக்கு. எங்கள் கேங்லேருந்து எங்கள் கேமராமேன் வந்து நடிக்கிறாரு ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்னு நினைக்கிறேன், காசு கொடுத்து நடிக்கிறதுக்கு எனக்கும் எனக்கு சான்ஸ் வந்தது. இந்த மாதிரி இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசருக்கு பேசுறாரு, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த ஒரு புது படம் எடுக்கணும், நீங்கள் தான் மியூசிக் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி நீங்கள் பண்ணிடலாம், ஆனால் வந்து ஒரு கண்டிஷன் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, என்னென்ன செலவாகுதோ அதை நீங்கள் தான் வந்து செலவு பண்ணி பண்ணணும். சாங் செலவு, ரீரெக்கார்டிங்கு, சிங்கர்ஸ்க்கு, ஸ்டுடியோக்கு, ஆர்கெஸ்ட்ரா எல்லாத்துக்கும் நீங்கள் தான் செலவு பண்ணணும். அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் தான் போடணும். அது பிஸ்னஸ் என்ன ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் சம்பளமாக அப்படின்னாரு. அப்போ சொன்னால் இல்லை சினிமா அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது, ப்ரொடியூசர் தான் எல்லாத்தையும் செலவு பண்ணுவாங்க, அப்போ தான் வந்து அவர் ப்ரொடியூசரு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை வந்து விட்டேன். பட் இப்போ இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு. இது வந்து வெளியில தெரியப்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். பட் இது படமா வந்து வெளியில வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜேஷ் சார், ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஹோல் டீம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
ஃபோர் தமிழ் மீடியா வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிருத் பேசுகிறேன், த்ரீ ஃபிலிமோட மியூசிக். அனைவருக்கும் வணக்கம், நான் கார்கி பேசுகிறேன். ஃபோர் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஃபோர் தமிழ் மீடியா வாசக நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். ஃபோர் தமிழ் மீடியா வாசக நேயர்களுக்கு டிஎஸ் பல் சார்பாக எங்கள் இனிய வணக்கங்கள். கலைகளோடும் கலைஞர்களோடும் என்றும் உங்கள் ஃபோர் தமிழ் மீடியா. ஃபோர் தமிழ் மீடியா .com தினமும் உலகை புதிதாய் காணலாம்.